ஐயா டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு சொல்றோம்ல, இப்போ நம்ம ஒப்படைச்சாச்சு, அது அதுக்கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்றது எப்படி நமக்கு தெரியும்? ஒப்படைச்சாச்சுனாலே ரீச் ஆயிட்டுன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அது வேலை செய்யதா, வேலை பயம் இருந்தனாலே நீங்கள் ஒப்படைக்கலன்னு அர்த்தம். உங்கள் கையில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் பயப்படணுமோ, அது இதாகுமோ அப்படி ஆகுமோன்னு சொல்லி அந்த பக்கம் அட்டாச்சுன்னு சொன்னால் அது அது பார்த்துக்கணும்னு சொல்லி முடிச்சிடணும் அவ்வளோதான். நானும் அதே கேள்வி தான் கேட்க போகிறேன், கொஞ்சம் இன்னும் தெளிவாக இருக்காக. கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம பேசும்போது காலையில் அது வந்து டோட்டல் மைண்டுக்கிட்ட நம்ம இது ஒப்படைச்ச பின்னாடி கான்சியஸ் மைண்டு வேலை செய்யும்போது அது வந்து நல்லா சுதந்திரமாக நல்லா ஃப்ளோவாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எப்போ வேலை செய்யுங்கிறதையும் சொன்னீங்க. அது கொஞ்சம் கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகலைங்கய்யா, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா. அதாவது எப்போவுமே நம்ம சுமையே சுமந்தோன்னு சொன்னால் அந்த சுமை அழுத்திக்கிட்டே தானே இருக்கும் நம்மளை. அப்போது நம்ம வந்து நம்ம நடக்கிறதோ செயல்படுறதோ அதை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணத்தான் செய்யும். அப்போ நம்ம சப்ரஸ் பண்ணாமல் சுதந்திரமாக நம்ம செயல்படணும்னு சொன்னாலே அப்போ நம்ம சுமையெல்லாம் வேறு எங்கேயோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோன்னே அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 படி இறங்குற உதாரணம் சொன்னேன். அந்த 30 படியில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 5 படி இறங்கியிருக்கிறோம். இறங்கின படியெல்லாம் பார்த்து திருப்பி பார்த்துட்டு இருந்தானாலும் கவனம் அங்கே போயிடும். அதே மாதிரி இறங்க வேண்டிய படியே ஒசுகிட்டுக்கு 30வது படியே எட்டி பார்த்துட்டே இருந்தனாலும் கவனம் அங்கே போயிடும். அப்போ நம்ம இறங்க வேண்டிய படியில் தான் நம்ம கவனம் இருக்கணும். அப்போன்னு சொன்னால் கொஞ்சம் அதை வெள்ள அந்த நம்ம அடைய வேண்டிய இடம் அதுதான் இருந்தாலும் கொஞ்சம் நம்மளோட அதை விலக்கி வைக்கணும். இப்படி விலக்கி வைக்கிறது வந்து அதைத்தான் நம்ம என்ன சொன்னால் இந்த டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிடுறதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ இது வந்து படிங்கிற உதாரணம் வேறு, ஆனால் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடிகள்ங்கிறது வேறு. அப்போ அதில் நமக்கு நிதர்சனமாக தெரியக்கூடியது நல்லா தெரியும், நிதர்சனமாக தெரியாத விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு நோயில் நம்ம கஷ்டப்படுறோம், நிறைய உபாதைகளோடு இருக்குது. இப்போ கான்சியஸ் மைண்டு வந்து பொறுப்பு ஒப்படைக்கிறது எது, எதை எப்படி ஒப்படைக்கணும்? இப்போ நமக்கு என்ன உபாதைகள், என்னெல்லாமோ உபாதைகள் இருக்குது, அந்த உபாதைகளை என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. இப்போ உங்கள் கவனம் உபாதை மேலேயே திரும்பிட்டு இருந்ததுன்னு சொன்னால், இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி வழிகளையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் கான்சியஸ் மைண்டு வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து வலி இருக்குது, ஆனால் உங்களுக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு முடியும், நடக்கிறதுக்கு முடியும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுடைய உங்களை நீங்களே கவனிக்கிறதுக்கு முடியும், அதெல்லாம் உங்களால் முடியும். உங்கள் தாட்டை கவனிக்கிற முடியும், உங்கள் எமோஷனெல்லாம் கவனிக்க முடியும். அப்போ உங்கள் கான்சியஸ் மைண்டு வந்து எதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அதோட மட்டும் தொடர்பு இருந்தால் போதும். உங்களுக்கு பிரச்சனையான பகுதி எல்லாத்தையும் அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிடுங்க. அது பார்த்து உடனே விட்டுருங்க. இது சரியா இல்லையே, இந்த வலி ஏற்படுது, அந்த வலி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ பொறுப்புகளை சுமக்கும் போது இது சுதந்திரமாகறதில்ல. அப்போ அந்த கான்சியஸ் மைண்டு எந்த அளவுக்கு சுதந்திரமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம நினைக்கிறோம். கான்சியஸ் மைண்டு வந்து அந்த வலி சம்மந்தப்பட்ட அளவுலேயே ஒன்றுமே பார்க்கலையே, அது சம்மந்தம் எதுவுமே பண்ணலையேன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதை உதாசீனப்படுத்துறதுனாலேயே உங்களுடைய ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். அந்த வலியை கூட சரியாக போயிடும், பிரச்சனை கூட க்யூர் ஆயிடும். அப்போ நம்ம மனசு வந்து எங்கே இருக்கணும்னு சொன்னால் பிரச்சனையான பகுதியில் இருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லாத பகுதியில் இருக்கணும். பிரச்சனை இல்லாத பகுதியில் மனசில் இருந்தால் தான் சுதந்திரமாக இருக்க முடியும். பிரச்சனையான பகுதியில் இருந்ததுனாலே சுமையை தூக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் அந்த பிரச்சனையான பகுதியில் இருந்து உங்கள் மனசை முதல்ல அப்புறப்படுத்தணும். இப்போ அதனால தான் அந்த உதாரணம் கூட சொன்னேன், ஹோமியோபடி மெடிசனை எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு வயிற்று வலின்னு வந்துன்னு சொன்னால் வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த வயிற்று வலி சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த வயிற்று வலி வந்து அல்சராக இருக்குமோ அல்லது கேன்சராக இருக்குமோன்னு சொல்லி பயப்படுறேன் சொன்னா, அந்த பயத்துக்கு தான் மருந்து கொடுப்பாங்களே, அல்சருக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னு சொன்னால் நம்ம தேவையில்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பார்த்தீங்களா, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பொறுப்பு எடுக்கிறோம் இல்லையா, அந்த பொறுப்பு நம்மகிட்டருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க. இப்போ இது நாம் வந்து நம்ம அந்த கான்செப்ட்லேயுமே அந்த மருந்தை தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அந்த பெயின்ஃபுல்லான பிரச்சனைக்கு நீங்கள் எட்டி பார்க்காதுங்க, அதை டோட்டல் மைண்ட் விட்டுருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ அதில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு உங்களுக்கு எது சமக்க முடியும், எதை டீல் பண்ணுறது ரொம்ப தெளிவாக இருக்கிற இடத்துல நீங்கள் அது தெளிவாக இருக்கிற பகுதி நிறையா இருக்குது. இப்போ வலி இருக்கிறனா 2 பகுதியில் மட்டும் வலி இருக்கும். நீங்கள் அதை பூதி பெருசாக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கிற பகுதியில் உங்கள் கவனத்தை செலுத்தி உங்கள் மனசு இருக்குது, சிந்தனை இருக்குது, எத்தனையோ இதுகள் இருக்குது, அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனையோ ப்ராப்ளங்கள் இருக்கும், அந்த ப்ராப்ளங்கள் வந்து தீர்க்க முடியுமா முடியாதான்னுட்டு இருக்கிற ஒரு நிலையில்
அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் அந்த டோட்டல் மைண்டை விட்டுவிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அதை முழு ஈடுபாடோடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே சரியாயிரும். உங்கள் மனசும் நல்லாயிரும், அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் நல்லாயிரும்.